தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கரூர் மாவட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கிற்கு தொடர்புடைய 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் என்று தொடர்ந்து விசாரணை சோதனை நடத்தினர். குறிப்பாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் நண்பர்கள் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனைகளில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பண பரிவர்த்தனை வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று கரூர் மாவட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்கிற்கு தொடர்புடைய 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. முன்னதாக வருமான வரித்துறையில் இருந்து செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாருக்கு 2 முறை சம்மன் அனுப்பியும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இந்த சூழலில் கடந்த 3 தேதி அசோக் குமாரின் வழக்கறிஞர் வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். ஆவணங்கள் திரட்டுவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் இதனால் ஆஜராவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது சோதனை நடந்து வருகிறது.